புதன்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் ஊடாக இரண்டாவது அம்சத்திற்குள் நுழைந்திருக்கின்றோம். தலைப்பின் கீழாக என்ன பகுதியை நிறைவு செய்திருக்கின்றோம். இந்த விசேட கலந்துரையாடல் பகுதியில் வைத்திய நிபுணர் ஒருவர் எங்களோடு இருக்கின்றார். உண்மையில் இந்த வைத்தியரை பற்றி நான் சொல்வதாக இருந்தால் இவர் உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு வைத்திய நிபுணர் என்று தான் சொல்ல வேண்டும். சரி, இவர் யார் என்பதை அறிய நீங்களும் ஆவலாக இருப்பீர்கள். நான் காலத்தை வீணடிக்காது நேரடியாக அவரை அறிமுகம் செய்து வருகிறேன். தேசிய பாலியல் தொற்று மற்றும் எய்ட்ஸ் தடுப்பு வேலை திட்டத்தின் விசேட கவனம் தேவையுடையவர்கள் வேலை திட்டங்களை ஒருங்கிணைக்கும் விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் சத்யா ஹேரத் அவர்கள் தான் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் டாக்டர். வணக்கம். இன்றைய நாளில் நாங்கள் உங்களுக்கு தெரியும் சிறப்பானதொரு நாள் இந்த எய்ட்ஸ் தடுப்பு மருந்து தொடர்பான விழிப்புணர்வு நாளாகவும் இன்று அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே அது தொடர்பான பல விடயங்களை எங்களுடைய வைத்திய நிபுணரிடமிருந்து நாங்கள் கேட்டு தெளிவு பெறவிருக்கின்றோம். சரி, முதலாவதாக நாங்கள் சொல்கின்றோம், இன்று இந்த கோவிட் எல்லாம் முடிந்து வந்திருக்கின்றது. கோவிடை பிரித்து வைத்திருந்தது, பிறரோடு பழகுவது சற்று சிரமமாக இருந்தது. அது மட்டுமில்லாமல் பல நாட்டின் பிரச்சனைகள் இப்படியெல்லாம் இருக்க, இந்த எய்ட்ஸ் தொடர்பான இன்றைய சூழ்நிலையில் இந்த இதனது தேவை அல்லது அவசியம் பேசப்பட வேண்டுமா என்பது ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அதனை நாங்கள் வைத்திய நிபுணர்களுமே கேட்போம். சொல்லுங்கள் டாக்டர், இன்றைய காலத்துக்கு இப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த எய்ட்ஸ் தொடர்பான விளக்கம் அவசியமாக இருக்குமா? நல்ல ஒரு கேள்வி. உங்களுக்கு மட்டும் இல்லை, இது பொதுவாக எல்லாருக்குமே ஒரு க்வெஸ்சன், எல்லாருக்குமே ஒரு தேவையான கேள்விதான். எல்லாரும் கேப்பினம் எங்கள்கிட்ட நாட்டு நிலைமை, அதே நேரத்தில் இதுக்கு முதல் கோவிட் பேண்டமிக் இப்படியான நேரத்தில் இந்த பாலியல் தொற்று எச்ஐவி தடுப்புகளை பற்றி நிறைய கதைக்கிறது தேவையாண்டு நாங்கள் உண்மையாகவே அறிவு மூலம் செய்வோம். பாலியல் தொற்று எச்ஐவி அதிகமாக ஒரு குறிப்பிட்ட வயசாக்களுக்கு தான் வர்றது. ஒன்றில் நாங்கள் நினைக்கிற அந்த செக்ஷுவலி ஆக்டிவாக்கள்னு சொல்லுவோம், அவையல் தான் வரும். எப்படியும் நாங்கள் நிறைய இதுகளை பற்றி சம்மந்தப்படுத்தி கதைச்சாலும் எங்களுக்கு இதுகளை பற்றி விளக்கமான ஒரு தெளிவு அறிவை ஊற்றுறது மிகவும் முக்கியமானது. அது மட்டும் இல்லை, அதுகளுக்குரிய சேவைகளையும் பற்றி நாங்கள் விரிவாக சொல்ல வேணும். எப்படித்தான் நாங்கள் போக்குவரத்து இல்லை இல்லாட்டி வேறு தடையூறுகள் இருந்தாலும் இதுகளை பற்றி விளக்கமாக அறிந்து அதற்குரிய முறையில் நடக்கிறது எங்களுக்கு பிற்விளைவுகளை தடுக்கமெண்டு தான் நான் சொல்ல வேணும். உங்களுக்கு தெரியும், பாலியல் தொற்று எச்ஐவி என்றேக்குள்ள இலங்கையை பார்த்தமெண்டு சொன்னால் எங்கள்கிட்ட அவ்வளவு தொற்று வீதம் குறைவாக தான் இருக்குது. நாங்கள் லோ ப்ரிவலன்ஸ் கண்ட்ரி என்று சொல்லுவோம். அதிலேயும் அந்த தொற்றுக்களை பார்த்தமெண்டு சொன்னால் விசேஷ கவனம் உள்ள அவர்களுக்கிடையில் தான் தொற்றுக்கள் கூடுதலாக இருக்கின்றன. மற்ற தொற்றுகளை மாதிரி தான், இப்போ ஏதாவது கண்டாக்ட்ஸ் அதாவது தொடுகை இருந்தால் தொட்டு வேறும், அதே மாதிரி தான் இதுவும் இந்த தொட்டுக்களும். ஒன்றில் உடலுறவு மூலமாக தொடலாம், அல்லது தாயிலிருந்து குழந்தைக்கு தொடலாம், அல்லது போதை வஸ்துக்களை பாவிக்கிறவர்கள் அந்த ஊசியையும் புகுத்திகளையும் மாறி மாறி பாவிக்கிறதுகளால் தொட்டலாம். அப்போ இந்த சேலஞ்சஸ் வந்து இப்போ இருக்கிற போக்குவரத்து தடைகள் இல்லாட்டி கோவிட் அதுகள் வந்து இந்த இதுகளுக்கெல்லாம் இடையூறுகளாக இருக்குது. ஆனப்படியாக நாங்கள் கவனமாக இதை பற்றி சொல்கிறது முக்கியமானது. ஏன் நாங்கள் இவ்வளோ தூரமும் வந்த பாதையை மறக்கக்கூடாது. இப்போ தாயிலேருந்து குழந்தைக்கு வர தொட்டு எல்லாத்தையும் உலக சுகாதார நிறுவனத்தாலேயே நாங்கள் தொட்டுகளை குறைஞ்ச மட்டத்தில் பேணி கொண்டிருக்கிறோம் அல்லது இல்லாத ஒளிச்சிட்டம் என்ற சான்றிதழையும் பெற்ற நாங்கள் அது பிறகு வெலிடேட் பண்ணி அந்த சான்றிதழை நாங்கள் இலங்கையில் வெற்றிகரமாக பேணி கொண்டு வாரம் என்ற ரெண்டாவது சான்றிதழையும் நாங்கள் பெற்றிருக்கிறோம். அப்போ அந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையும் நாங்கள் இடைநிறுத்தாமல் எங்களுக்கு கண்டினியூ பண்ணுறது, இந்த அறிவை பெருக்குவதும் அதற்குரிய சேவைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டோமானால் நாங்கள் இதுகளை பேணிக்கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. உண்மையில் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் என்று சொல்கின்றார்கள். குறிப்பாக தற்போது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் வீட்டில் அதிக நேரம் செலவழிக்க என்ற தன்மை அதிகமாகவே இருக்கின்றது. உங்களுடைய இந்த பாலியல் தொற்று அல்லது எய்ட்ஸ் தடுப்பு வேலை திட்டத்துக்கான விசேட கவனம் உடையவர்களுக்கான சேவைகளை வழங்குகின்றீர்கள். அவ்வாறான சேவைகள் எவ்வாறு இலவசமாக கிடைக்கின்றதா மக்களுக்கு, அல்லது அவ்வாறான சேவைகள் எவ்வாறான தொடர்புகளை கொண்டிருக்கின்றது தொடர்பாக கூறுங்கள். எங்களுடைய பாலியல் தொற்று எச்ஐவி தடுப்பு வேலை திட்டம் ஒரு அரசாங்க வேலை திட்டம். இந்த அரசாங்க வேலை திட்டத்தில் எங்கள்கிட்ட எல்லா டிஸ்ட்ரிக்ட்களையும் 25 டிஸ்ட்ரிக்ட்களையும் மாவட்டங்கள்லையும்
எங்களுடைய கிளினிக்குகள் இருக்கின்றன. அதாவது எங்களோட ஹெட் ஆஃபீஸ் தலைமையகம் இங்கே எங்களோட 29 டிசேரம் இடத்துல இருந்தாலும் இதை விட 45 கிளை கிளினிக்குகள் நாடலாவிய ரீதியில் இருக்கின்றது. அந்த கிளை கிளினிக்குகள் ஒவ்வொரு நாளும் அலுவலக நேரங்களில் துறக்கின்றன. அப்போ ஏதாவது ஒரு சேவைகளை பெற வேண்டுமாயிருந்தால் அலுவலக நேரங்கள், அதாவது 8 தொடக்கம் 3:30 வரைக்கும் போய் தாங்களே நேரடியாக போய் இந்த சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம். அது எல்லா மாவட்டங்கள்லேயும் இருக்குது. இதை தவிர இந்த விசேஷ தேவை உள்ளவர்களுக்கான கிளினிக்குகள் அல்லது விசேஷ தேவை உள்ளவர்களுக்காக ஃபீல்ட் ப்ரோக்ராம், அதாவது கிளினிக்குகளை விட வேலை இடங்களில் நடக்கிற ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் வந்து இந்த தனியார் நிறுவனங்களோடு சேர்ந்து நடத்துகின்றோம். தனியார் நிறுவனங்கள் மூலமாக அவர்களுடைய கம்யூனிட்டி, அதாவது மெம்பர்ஸே நாங்கள் எடுத்துக்கொண்டு நடத்துகிறோம். அந்த வேலை திட்டங்கள் எங்கள்கிட்ட எப்படியான வேலை திட்டங்கள் என்று சொன்னால், அதுகள் நீங்கள் கிளினிக்குகளுக்கு போக தேவையில்லை, ஃபீல்ட் லெவல்லையே அதுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அது சாதாரணமாக நாங்கள் தேவை அவசியமாக தேவைப்படுகின்ற மாவட்டங்களில் இவைகள் கூடுதலாக இடம்பெறுகின்றன. உதாரணமாக கொழும்பு, கம்பஹா, அதை தவிர வேறு பிற மாவட்டங்களையும் இந்த தேவைகளை இலகுவான முறைகளில் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் நாங்கள் இந்த கோவிட் காலத்திலையும் கூடி சில தேவைகளை, முக்கியமான தேவைகளை எப்படியும் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருந்த நாங்கள். அதில் ஒன்று தான் முக்கியமான தேவையென்று நாங்கள் சொல்லக்குள்ள டெஸ்ட் பண்ணுறது. ஒரு டெஸ்ட்டை இலகுவாக HIVக்குரிய பரிசோதனையை இலகுவாக செய்கிறது. இப்போ நாங்கள் ஏன் டெஸ்ட் பண்ண வேணுமென்று சில நேரத்தில் நினைக்கலாம். டெஸ்ட் பண்ணக்குள்ள என்ன நடக்குது, அவையர்களுக்குரிய தேவையாக டெஸ்ட் ஒன்று நடக்குது. அதே நேரத்தில் அவையர் அந்த டெஸ்ட் சம்பந்தமான நோய்கள் சம்பந்தமான அறிவுகளை பெறுகிறார்கள். அதே நேரத்தில் இருந்துட்டு சில நேரத்தில் நோய்கள் கண்டுபிடிக்கப்பட்டால், தொற்று இருக்குன்று கண்டுபிடிக்கப்பட்டால், அவள் இலகுவான முறையில் ஆரம்பத்திலே கண்டறிந்து அதற்குரிய மருந்துகளை பெற்றுக்கொள்கிறார்கள். அப்போ ஆரம்பத்திலே கண்டறிகிறது மிக முக்கியமானது. எல்லா நோய்களுக்கும் உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக எல்லா நாள்பட்ட நோய்களுக்கும் ஆரம்பத்தில் கண்டறிஞ்சால் நல்லா வாழலாம். அதே மாதிரி தான் இப்போ இந்த HIVன்றதும் ஆரம்பத்திலே கண்டறிஞ்சால் நல்லா வாழலாம். அப்போ இந்த மான நன்மைகள் நாங்கள் செய்து கொண்டு வரோம். இதே நேரத்தில் நாங்கள் கோவிட் காலத்தில் கிளினிக்குகளுக்கு வரையில்லாத ஆக்களுக்கு எப்படி போன வருஷம், அதாவது 2020-21 காலப்பகுதியில் HIV செல்ஃப் டெஸ்ட், அதாவது தாங்களே தங்களுடைய HIV பரிசோதனையை வீட்டிலிருந்தவாறே செய்து கொள்ளக்கூடிய HIV டெஸ்ட், செல்ஃப் டெஸ்ட் என்று சொல்லி தாங்களே தங்களுடைய அதை இன்ட்ரடியூஸ் பண்ணினோம். அதே மாதிரி அதிகம் HIV தொற்றுகின்ற வாய்ப்பு உள்ளவர்களுக்கு HIV தொற்றை தடுப்பதற்குரிய முன்கூட்டியே அவர்கள் பாவிக்கக்கூடிய மருந்துகள், அதாவது ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரொஃபிலாக்சிஸ், HIVயை தடுப்பதற்கு முன்கூட்டியே அந்த மருந்துகளை பாவித்து கொண்டு வந்தால் அந்த HIV அவர்களுக்கு தொட்டாமல் இருக்க வாய்ப்புண்டு. அப்படியான ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி நாங்கள் உண்மையாகவே அந்த கோவிட் காலத்தில் நிறைய வேலை திட்டங்களை, அதாவது நடைமுறைப்படுத்தி விஸ்தரித்த நாங்கள், அதெல்லாம் கண்டினியூ பண்ணுறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ உங்களுக்கு தெரியும் பிள்ளைகளும் படிக்கிறது ஆன்லைனில், எல்லோரும் செய்கிறது ஆன்லைனில், அதே நேரத்தில் நாங்களும் வேர்ச்சுவல் அப்ரோச், அதாவது ஆன்லைன் சர்வீசஸுக்கு போனாங்க. யாராவது ஏதாவது தேவைகளை பெற வேண்டுமா இருந்தால், HIV டெஸ்டிங் அல்லாட்டி HIV அல்லாட்டி ஏதாவது பாலியல் தொற்றுகளுக்குரிய பரிசோதனைகளை பெற வேண்டுமா இருந்தால் அவர்களுக்கு அதுக்குரிய வாய்ப்பும் இருக்குது. கிளினிக்குகளுக்கு புக் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. எங்களுக்கு ஒரு நாங்கள் ஒரு வெப்சைட் ஒன்று செய்கிறோம், நோ ஃபோ ஷுவர்ன்ட்டு. அந்த வெப்சைட்டுக்குள்ளால் போய் அவையால் அந்த கிளினிக்கில் புக் பண்ணி சேவைகளை பெற்றுக்கொள்ள இயலும். அதே நேரத்தில் அவைகளுக்கு HIV டெஸ்ட் தான் வேணுமென்று சொன்னால் நாங்கள் குறிய சர்வீஸ் மூலமாக அந்த டெஸ்ட்டை அவைகளுக்கு வீடுகளுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய அனுப்பி வைக்கிற வேலை திட்டங்களையும் இப்போ செய்து கொண்டு வரோம். இவையே தான் விசேஷமாக இந்த
அதிகம் கவனம் உள்ளவர்களுக்காக நடத்தப்படுகின்ற சேவைகள் என்று நான் சொல்லுவேன். சரி, உண்மையில் எதனையுமே நாங்கள் வர முன் காப்பது சிறப்பு. சரி, அப்படியே வந்துவிட்டாலும் நாங்கள் வெட்கப்பட தேவையில்லை, பிறருக்காக வேண்டி தலைகுனிய தேவையில்லை. அதற்கான சேவைகள் தற்போது விஸ்தரிக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த சேவைகளை நாங்கள் பெறுவோமாக இருந்தால் நிச்சயமாக அந்த குறிப்பிட்ட அந்த எச்ஐவி தொற்று அல்லது பாலியல் தொடர்பான விளக்கங்களிலிருந்து நாங்கள் விடுவி பெறலாம் என்பது அவருடைய கருத்தாக இருந்தது. உண்மையில் இவ்வாறான இந்த பாலியல் தொற்று அல்லது எய்ட்ஸ் தடுப்புக்கான விசேட தேவையுடையவர்கள் அவருக்கான சேவைகளை வழங்குகின்றீர்கள், இதனை எவ்வாறு அணுகி இந்த சேவைகளை பெற்றுக்கொள்வது? ஓ, அணுகுறதுக்கு அதுதான் முதலாவது, அவர்கள் தாங்களாகவே கிளினிக்கு வரலாம், எந்த ஒரு கிளினிக்குக்கும் போகலாம். அது ஒரு முறை. அடுத்தது வந்து எங்களோட சில நேரத்தில் எங்களோட அந்த நோஃபோ ஷுவர் என்றதுக்குரிய வெப்சைட்டுக்குள்ளால் போய் அவர்கள் புக் பண்ணலாம். அல்லது அறிவுகளை பெற்றுக்கொள்கிறதுக்கு எங்கள்கிட்ட ஹாட்லைன் நம்பர்ஸ் இருக்குது. 0712637992. அந்த ஹாட்லைனுக்குள்ளால் அவை அழைத்து தங்களுடைய தேவை என்ன, எங்கே போகிறது, என்ன மாதிரியான அறிவுரைகளை பெற்றுக்கொள்ளலாம். இந்த முறைகளை விட நான் முதலே சொன்னது போல் எங்களுடைய அந்த அவதானம் உள்ளவர்களையே வைத்து கொண்டு நடத்துகிற ப்ரோக்ராம்ஸில் அவர்கள் இணைக்கப்பட்டு அதற்குரிய சேவைகளை தங்களோட ஏரியாவிலே, தங்களோட வீடுகளுக்கு கிட்டேயே அல்லது தங்களோட இடங்களிலேயே இருந்து கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும். இதுகள் தான் சாதாரணமாக நாங்கள் வழங்குகின்ற உண்மையில் சேவைகளை நேரடியாக போய் பெறுவதற்கு சற்று தயக்கமுடையவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஆகவே நீங்கள் ஒரு தொலைபேசி இலக்கம் ஒன்றினை ஞாபகப்படுத்தியிருந்தீர்கள். இவ்வாறான விசேட தேவையுடையவர்கள் அல்லது பாலிய தொற்று சம்பந்தமான ஏதேனும் ஒரு கருத்தினை பெறுவதற்கு அல்ல ஆலோசனைகளை பெறுவதற்கு நீங்கள் ஒரு தொலைபேசி இலக்கத்தினை வழங்கினார். அந்த தொலைபேசி இலக்கத்தினை மீண்டும் கூட எங்களுடைய ரசிகர்களுக்கு கொடுத்து விடுங்கள். ஆகவே அந்த தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அவர்கள் அழைப்பை ஏற்படுத்தி அவர்களுக்கான அந்த தெளிவின்மையை சற்று போக்கிக் கொள்வார்கள். எங்களுடைய தொலைபேசி இலக்கம் 0712637992. சரி, 0712637992 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தின் மூலமாக டாக்டர் அவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய இந்த பாலியல் தொற்று அல்லது எய்ட்ஸ் தடுப்பிற்கான சந்தேகங்களை எதுவும் இருப்பின் அவரோடு கலந்துரையாடி அவற்றிற்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக டாக்டர், இப்போது எங்களுடைய கொழும்பை பொறுத்த மட்டிலே பல பிரதேசங்களில் இந்த நுழம்பு தொல்லை அதிகமாக இருக்கின்றது. இந்த எய்ட்ஸ் தொற்றுடைய ஒரு நபரினை நுழம்பு கடித்துவிட்டு பிறதொரு நபரினை அந்த கொசு கடிக்கின்ற பொழுது அந்த தொற்றானது பரவுமா, அது தொடர்பான விளக்கம்? இல்லை, நாங்கள் இந்த மாதிரியான தவறான எண்ணங்களை வைத்து கொண்டிருக்கக்கூடாது. எச்ஐவி என்றது ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ், அதாவது மனிதருடைய நீர்ப்பீடன தொகுதியை தாக்குகின்ற வைரஸ். அதாவது மனிதன் மட்டும்தான் இது இருக்கும், மனிதன்லேருந்து மனிதனுக்கு மட்டும்தான் பரவும். வேறு எந்த விதமான விலங்குகளுக்குள்ளேயும் போய் அந்த விலங்குகளுக்குள்ளே இருந்து எங்களுக்கு வராது. ஆதி காலத்தில் குரங்குகள்லேருந்து வந்தது அப்படி இப்படி சொன்னாலும் அது வந்து வேறு விதமான வைரஸ். குரங்குகளில் இருக்கிற சிமியன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ், அது பூனை அல்லது பூனைகள்லேருந்தால் கானைன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ் அப்படின்னு வேறு வைரஸுகள். இது வந்து ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ் என்ன, மனுஷன்லேருந்து மனுஷனுக்கு தான் வரும். அதுவும் மனுஷன்லேருந்து மனுஷனுக்கு தொட்டேக்குள்ள எத்தனையோ காரணங்கள் அவற்றை நிர்ணயிக்கின்றன. சும்மா எல்லாம் போய் தொட்டாது, அந்த இது இருக்கிற தொற்று இருக்க வேண்டும், அவர்லேருந்து வைரஸ் வெளியில் வர வேணும், அந்த வைரஸ் வந்த வைரஸ் உயிர் வாழ வேணும், உயிர் வாழ்ந்த வைரஸ் மற்றவருக்கு போக வேணும். அப்படியான ஒரு அந்த செயின், அதாவது அந்த சங்கிலித்துடனான நிகழ்வுகள் நடந்தால் தான் ஒருவர்லேருந்து மற்றவருக்கு இந்த வைரஸ் வரும். இந்த தொற்று தொடர்பாக கேட்கின்ற பொழுது இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது. அதாவது இந்த சிகை அலங்கார நிலையங்களுக்கு நாங்கள் செல்கின்றோம், சலூன்களுக்கு செல்கின்றோம், அங்கே நாங்கள் சவரம் செய்கின்ற பொழுது ஒருவருக்கு பாவித்த பிளேடினை அல்லது இன்னொரு மற்றொரு நபருக்கு புதிதாகத்தான் போடுகின்றார்கள். ஆனால் பாவிக்கப்படுகின்ற அந்த கத்தியானது, அந்த உபகரணமானது ஒன்றாகத்தான் இருக்கின்றது. இதனூடாக பரவக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றதா? ஓ, முதலாவது நான் சொல்ல வேணும், எந்த ஒரு சலூன்லேயோ எந்த ஒரு இடத்துலையோ ஒருத்தருக்கு பாவித்த உபகரணங்களை மற்றவருக்கு பாவிக்கக்கூடாது. அதில் எச்ஐவி தொற்றுறத்தை விட மற்ற நோய்கள் தொற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால் ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி போன்றவைகள். இதே மாதிரி தான் நாங்கள் இதே கொள்கைகளைத்தான் நாங்கள்
போதை வஸ்துக்களை ஊசி மூலமாக ஏற்றுவர்களுக்கும் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் தாங்கள் ஊசி மூலமாக ஏற்றுறோன்னா அந்த ஊசிகளை தாங்கள் மட்டும்தான் பாவிக்க வேணும், மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதாவது சலூனில் கொண்டு வந்து மற்றவர்களோட ஷேர் பண்ணுற இல்லை, அதே நேரத்தில் சலூனில் பாவித்த இதுகளை இருந்து மற்றவர்களுக்கு பாவிக்கிறதால அந்த டிரெக்ட் பிளட் கண்டாக்ட், அதாவது ரத்தம் தொடர்புகள் இருந்தால்தான் எச்ஐவி மற்றவர்களுக்கு தொற்றும், அதே நேரத்தில் மட்டும்படி தொட்டாது. ஆனபடியாக நாங்கள் அந்த அந்த கொள்கைகள் அந்த எண்ணங்களை இல்லாத ஒழிக்க வேணும். சலூனில் போய் முடிவட்டினா எனக்கு எச்ஐவி தொட்டுமா இல்லையா தொட்டிட்டுதே என்றெல்லாம் எண்ணக்கூடாது. ஏன்னு சொன்னால் அந்த எண்ணங்கள் எங்கள்ட மூளையில் பதிஞ்சு பதிஞ்சு அதுவே எங்களுக்கு ஒரு சரியான கஷ்டமாக இருக்கும். ஆனபடியாக நாங்கள் பாதுகாப்பு நடைமுறைகளை எடுக்க வேணும். இந்த இப்படியான இதுகளையும் பிழையான ஐடியாக்களையும் நாங்கள் சாரி ஒதுக்க வேணும். உண்மையில் இந்த எங்களுடைய ரசிகர்களை பொறுத்த மட்டிலே பெரும்பாலான இருக்கின்றார்கள் தவறான புரிதலை கொண்டிருக்கின்றார்கள் சிலர். என்னென்னு சொன்னால் ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு இந்த எச்ஐவி தொற்று இருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். ஆகவே அவர் பயன்படுத்துகின்ற பிளேட்டுகளையோ அல்லது கோப்பைகளையோ அல்லது பயன்படுத்துகிற ஏதேனும் ஒரு உடைகளாக இருக்கட்டும் இவற்றினை பெரிதொரு நபர் பயன்படுத்துகின்ற பொழுது அந்த தொற்று அவரிடமிருந்து அந்த குடும்பத்தில் ஏனையவருக்கு பரவக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா? என்ன சொன்னால் நிறை எங்களுடைய மக்களின் இந்த புரிதல் சற்று தெளிவாக இருக்க வேண்டும். அதுக்காகத்தான் இந்த கேள்வி உங்களுக்கு அது இது நல்ல ஒரு கேள்வி. இது எங்களுக்கு உங்களுக்கு மட்டுமில்லை எல்லாருக்கும் இது விழிப்புணர்வு ஏற்படுத்துறது. எச்ஐவி தொட்டு வந்து வேறு தொட்டுக்கள் மாதிரி இல்லை, அது வந்து காட்டால் இல்லாட்டி சும்மா தொடுகையால் வேர்வை எச்சி அதுகளால் எல்லாம் பெறவரே இல்லை. என்னென்னா அதில் வைரஸ் உயிர் வாழாது. அப்போ எச்ஐவி தொற்று ஏற்பட்டால் ஒருத்தரை நாங்கள் வீட்டில் வச்சு பராமரிக்கலாம், வீட்டில் வெளியில் கொண்டு போகணும் வேண்டி இல்லை. அதே மாதிரி தான் அவர் ஏதாவது ஒரு நோய்க்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டுட்டாருந்தாலும் வார்டாக்கள் அவரை நார்மலாக வச்சு பராமரிக்கலாம். அடுத்தது வந்து ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால், ஒன்று வந்து எச்ஐவியில் வைரஸ் வந்து இரத்தத்திலையும் அடுத்தது பாலியல் திரவங்கள்லையும் தான் கூடுதலாக உயிர் வாழும், அதே நேரம் தாய்ப்பால். இந்த இந்த இதுகளை விட மற்ற திரவங்களில் அதிகமான உயிர் வாழ்கிறது இல்லை. ஆனபடியாக ஒருவரை வீட்டில் வச்சு பராமரிக்கிறதுல பிரச்சனை இல்லை. அடுத்தது இன்னொரு முக்கியமான காரணம், எச்ஐவி தொற்று ஏற்பட்டு ஒருவர் மருந்து பாவிக்க தொடங்கிட்டாருண்டா அந்த மருந்து அவர் நல்ல வடிவாக ஒழுங்கான முறையில் டாக்டர்ஸ் சொல்கிற மாதிரியே பாவிச்சு கொண்டு வந்தாருன்னா அந்த வைரஸோட எண்ணிக்கை குறைஞ்சி குறைஞ்சி கொண்டு வந்து ஒரு 6 மாதம் வரைக்குள்ளே அந்த வைரஸ் பரிசோதனைகள்லையும் அறிய முடியாத அளவுக்கு குறைஞ்சிரும். அந்த நேரத்தில் அவர்லேருந்து மெட்டாக்களுக்கு வைரஸ் பரவுறதில்லை. அதபடி அப்படிப்பட்ட ஒருத்தரோட நார்மலான ஆள் மாதிரி அவர் இருக்கலாம். அவர் வேலைக்கு போகலாம், நார்மலாக அவர் வீட்டில் எல்லாம் செய்யலாம், தொழிலை செய்யலாம், மாரி பண்ணலாம், எல்லா விதமான இதுகளும் செய்யலாம். அந்த அது வந்து நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் அன்டிக்டபிள் வைரல் லோட் இஸ் ஈக்குவல் டு அன்ட்ரான்ஸ்மிசிபிள், அதாவது வைரஸ் குறையக்குள்ள மெட்டாளுக்கு தொட்டாது. இப்படியான ஒரு நிலையில் பாதிக்க ஒரு பேஷண்ட்டோ ஒரு குடும்ப உறுப்பினர் எச்ஐவி தொற்றுள்ளவராக இருந்தால் அவரை பாதுகாப்பாக வீட்டில் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஒழுங்கு செய்ய வேணும், நாங்கள் ஒதுக்கக்கூடாது. இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது, குறிப்பாக ஒரு குடும்பத்தை பொறுத்தப்பட்டு ஆரம்பத்தை கேட்டது போல் ஒருவருக்கு இந்த எச்ஐவி தொற்று இருக்கின்றது வைத்துக்கொள்வோம். ஆகவே அங்கு சிறு குழந்தைகளும் இருப்பார்கள், பெரியவர்களும் இருப்பார்கள். உண்மையில் அவர்களை உமிழ் நீர் மூலமாக அல்லது சிறு குழந்தைகளை கட்டி தழுவுவதனூடாக அல்லது முத்தமிடுவதனூடாக கூட பரவக்கூடிய சாத்தியங்கள் அதிகமாக இருக்கின்றதா? எச்ஐவி பரவாது, கட்டி தழுவுறத்தால் அல்லது முத்தமிடுவதால் தொடுகையால் எச்ஐவி பரவாது. எச்ஐவி நான் முதலே குறிப்பிட்ட மாதிரி எச்ஐவி இருக்கிற திரவங்கள் என்று சொன்னால் இரத்தம், பாலியல் சுரப்புகள், தாய்ப்பால், இந்த மூணுலேயும் இருந்து அவதானமாக இருந்தோம் என்று சொன்னால் நாங்கள் எச்ஐவி பரவாமல் தடுக்கலாம். ஆனாலும் நீங்கள் கட்டி தழுவுறது, முத்தமிடுறது, அதுகளை எல்லாத்தையும் நாங்கள் சில சில நேரங்களில் பாதுகாப்பான முறையில் நடத்தி கொள்ள வேணும். என்ன கட்டி தொழுவைக்குள்ளே வேறு இன்ஃபெக்ஷன் அதாவது அப்படி என்று போகாமல் கோவிட் அந்த தடிமல் இருமல் மற்றது பாலியல் வன்முறைகள் அதுகளுக்கு எல்லாம் ஆளாக்காமல் அதுகளை பாதுகாத்து கொள்ள வேணும். எச்ஐவி பரவாது.
உண்மையில் இந்த எச்ஐவி தொற்று ஒருவருக்கு இருக்கின்றது என்பதனை சில அறிகுறிகளினூடாக காணக்கூடியதாக இருக்குமா, அல்லது பொதுவாகவே ஏதேனும் ஒரு தொற்று எமது உடம்பில் இருக்குமாக இருந்தால் எங்களுடைய அந்த நோய் எதிர்ப்பு சக்தியினை அல்லது நோய் எதிர்ப்பு மண்டலத்தினையே அது பாதிக்கக்கூடும். ஆகவே எந்த ஒரு நோயினையும் எதிர்த்து நாங்கள் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி சற்று குறைவாக இருக்கின்றதா, ஆங்கிலத்தில் இம்யூனிட்டி பவர் என்று சொல்வார்கள். ஆகவே இந்த எச்ஐவி தொற்று உடையவர்களுக்கென்று விசேடமான அறிகுறிகள் தென்படுமா, அது சம்பந்தமாக சொல்லுங்கள். ஓ, எச்ஐவி தொற்று ஏற்பட்டு ஒரு முதல் ஒரு கிழமை ரெண்டு கிழமைக்குள்ள ஒரு சாதாரணமான வைரல் ஃபீவர் மாதிரி ஒரு சும்மா அன்கம்ஃபர்டபுள், அதாவது ஒரு லேசான காய்ச்சல் இல்லாட்டி ஏதாவது அப்படியான சின்ன வருத்தங்கள் வரலாம். அது யூஸ்வலாக அந்த அறிவு எங்களுக்கு அந்த நேரம் அப்படி வந்த பிறகு உடனே போய் டெஸ்ட் பண்ணுறாக்கள் மிகவும் குறைவு. அதை நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் அக்யூட் இன்ஃபெக்ஷன் என்று சொல்லி. அப்படி இல்லாட்டி அதுக்கு பிறகு ஹெச்ஐவிக்கு தொற்று அறிகுறிகள் யூஸ்வலாக தொற்று தென்படுகிற இல்லை. அவற்ற நீர்ப்பீடன சக்தியை பொறுத்து நோய் அறிகுறிகளுக்கு தென்படாமல் ஒரு 10-12 வருஷத்துக்கு இருக்கலாம். இப்போ அந்தளவு 10-12 வருஷத்துக்கு இருக்கேக்குள்ள ஒரு தொற்று நோய் எங்களுக்கு உள்ளுக்கு இருக்கேக்குள்ள அவற்ற உள்ளங் அந்த சிஸ்டம் வந்து, அதாவது வன் சிறு துணிக்கைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பழுதடைஞ்சு கொண்டு போகும். அதனப்படியே நோய் அறிகுறிகள் வரும் வரையும் நான் இருக்கணுமென்று இருந்தால் பிரச்சனை கூட, நோய் அறிகுறிகள் வரும் வரையும் இருக்கணுமென்று சொன்னால் நாங்கள் லேட்டாக டிடெக்ட் பண்ணுவோம். லேட்டாக டயக்னோஸ் பண்ணிக்கல என்ன நடக்கும், மருந்துகளுக்கும் சில வேளையில் பூரணமாக அவர் நோமலான நிலைக்கு இருக்கிறது கொஞ்சம் தடுக்கப்படும். அதனப்படியாக இப்படி அதான் அது விசேஷ தேவை உள்ளவர்கள் என்று சொன்னாங்கள் அந்த அப்படியான ஆக்கள். இப்போ உடனே போய் டெஸ்ட் பண்ணி உடனே அறிஞ்சு கொண்டாரண்டா அவர் உடனே மருந்த பாவிக்க தொடங்கிட்டாரண்டா நோமலாக தான் இருப்பார். நோய் அறிகுறிகள் என்று சொல்லியிருக்கல அந்த 10-12 வருஷங்கள் போன பிறகு சில நேரத்தில் அந்த நோய் நீர்ப்புடன சக்தி குறைகிறதால என்ன நோய்களும் காட்டலாம். அவருக்கு வயிற்றோட்டம், காய்ச்சல், இருமல், கசரோகம், சில நேரத்தில் கேன்சர்ஸ் அப்படியான நோய்களை காட்டலாம். அப்போ அது வரைக்கும் நோய் அறிகுறிகள் தென்படும் வரைக்கும் இருக்கக்கூடாது. உண்மையில் நோய் அறிகுறிகள் தென்பட்டு விட்டால் சரி, நமக்கு ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கின்றது என்பதனை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதற்கான மருந்தகத்தை தேடலாம் அல்லது வைத்தியரை நாடலாம். குறிப்பாக நீங்கள் இன்னும் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீர்கள், இந்த சுயமாக பரிசோதனை செய்து கொள்ளும் முறை தொடர்பாக. இது எவ்வாறு பரிசோதித்துக் கொள்ளலாம், அதாவது மருந்தகங்களில் பிரத்யேகமாக ஏதோ உபகரணங்கள் வாங்க வேண்டுமா, அது தொடர்பாக சற்று விளக்க முடியும். எங்களுக்கு இப்போ தான் நாங்கள் சுய பரிசோதனை, அதாவது ஹெச்ஐவி செல்ஃப் டெஸ்டிங்கன்றத இப்போ தான் நாட்டில் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். நாங்கள் அறிமுகப்படுத்தின நாங்கள் 2020 டிசம்பரில், அந்த நாளில் இருந்து ஒரு வருஷம் தான் இப்போ இருக்குது. இப்போ நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிற டெஸ்ட் வந்து உமிழ்நீர் திரவம், உமிழ்நீர்னா வாய் வழி திரவம், உமிழ்நீர்லேயும் இல்லை அந்த முரசால எடுத்துக்கொண்டு போய் செய்கிற திரவத்தில் தான் அந்த டெஸ்ட்டை செய்கிறேன் நாங்கள். இப்போ எங்களுக்கு அந்த பரிசோதனையை பெற்றுக்கொள்ளலாம். ஒன்றில் எங்களுக்கு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று இருக்குது எங்களோட இது, அல்லது இந்த நோ ஃபார் ஷுவர் நான் சொன்ன வெப்சைட்டுக்குள்ளால் போய், அல்லது எந்த ஒரு பாலியல் தொற்று கிளினிக்குகள்லையும் மற்றது நான் சொன்ன அந்த நம்பரில் தொடர்பு கொண்டு உங்களோட வேணுமென்று சொன்னால் நான் இந்த இடத்துல வாரேன், எனக்கு ஒரு டெஸ்ட் தாரீங்கன்னு தாங்கன்னு சொன்னால் நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் போய் எடுக்கிறதுக்கு உரிய இடத். அதே நேரத்தில் உங்களுக்கு உங்களோட அட்ரஸை தர விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் ஒரு அட்ரஸை தந்த அட்ரஸையும் டெலிஃபோன் நம்பரையும் தந்தால் நாங்கள் அந்த இடத்துக்கு அந்த பரிசோதனையை அனுப்பி வைப்போம். நீங்கள் அதை வீட்டில் உங்களோட தனியாக இருந்து செய்யக்கூடிய நேரத்தில் செய்து போட்டு எங்களுக்கு வேணுமெண்டா உங்களோட பரிசோதனை முடிவுகளை அறிவிக்கலாம். உண்மையில் சுயமாக பரிசோதனை செய்து கொள்வது தொடர்பாக நாங்கள் வழங்கிய அந்த தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைப்பை ஏற்படுத்தின் மூலமாக நீங்கள் இந்த சுயமான பரிசோதனை எவ்வாறு செய்து கொள்ளலாம் என்பது தொடர்பான ஆலோசனைகளை எங்களுடைய வைத்திய நிபுணர் உங்களுக்கு வழங்குவார் என்பதை அவர் குறிப்பிட்டிருந்தார். உண்மையில் அந்த ஆலோசனைகள் எல்லாம் நாங்கள் தமிழால், சிங்களத்தால், இங்கிலீஷால் எல்லாம் எழுதி அந்த பேக்கெட்டுக்குள்ளே வச்சிருக்கிறோம். அதுக்கு பிறகு அந்த பரிசோதனை முடிவு என்ன மாதிரி வரும் என்றும் வச்சிருக்கிறோம். ஒரு சின்ன டெஸ்ட், ஒரு 20 நிமிஷத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு டெஸ்ட். அதுக்கு பிறகு சில நேரத்தில் அந்த பரிசோதனை முடிவு வந்து
ஹெச்ஐவி தொட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது என்று வந்துட்டு ரெண்டா நீங்கள் என்ன செய்ய வேணுமெண்டெல்லாம் வச்சுருக்கிறோம். அப்போ அந்த இதெல்லாம் அறிவுரைகள் எல்லாம் செய்து ஒரு பேக்கெட் உண்டு இல்லை போட்டும் இதை வச்சுருப்போம். நீங்கள் வேணுமெண்டு சொன்னால் இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஒரு பரிசோதனையை வீட்டுக்கு எடுத்து நீங்கள் செய்து போட்டு அந்த இதன்படி உங்களுக்கு தேவை என்னவோ அதன்படி செய்யலாம். உண்மையிலே எனக்கும் அந்த சந்தேகம் இருந்தது, அதை நீங்களே கூறிவிட்டீர்கள். இந்த மொழி தொடர்பான பிரச்சனை எங்களுடைய ரசிகர்களுக்கு அவசியம் இருக்காது, என்று சொன்னால் மூன்று மொழிகளிலுமே உங்களுக்கான ஆலோசனைகள் அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும் என்பதை எங்களுடைய வைத்திய நிபுணர் குறிப்பிட்டிருந்தார். இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது டாக்டர், அதாவது இந்த ஹெச்ஐவி தொற்றானது வளர்ந்தோர்களுக்கு மாத்திரம்தான் இது தொற்றக்கூடிய ஒரு வைரஸாக இருக்கின்றதா, அல்லது சிறியவர்களையும் தாக்கக்கூடிய ஒரு வைரஸாக இருக்கின்றதா? இது வந்து ஹெச்ஐவி தொற்று நான் முதல்லையே சொன்னது மாதிரி மூன்று முறையில் தான் தொட்டுது. பாலியல் தொடர்பாக இருக்கலாம், அடுத்தது வந்து போதை வஸ்துக்களை பாவிக்கிறாக்கள் ஊசிகளையும் புகுத்திகளையும் மாறி மாறி பாவிக்கிறதா இருந்தால் தொத்தலாம், மற்றது வந்து தாயிலேருந்து குழந்தைக்கு தொத்தலாம். இப்போ தாயிலேருந்து குழந்தைகளுக்கு உங்களோட கேள்விகள் என்று சொல்லியிருக்கல, குழந்தைகளுக்கு தொட்டுமா இல்லையான்னு நீங்கள் சொல்கிறீங்க. குழந்தைகளுக்கு தொட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது தாயிலேருந்து. அந்த தாய் டெஸ்ட் பண்ணி மருந்துகளை ஹெச்ஐவி தொற்றுக்குரிய மருந்துகளை பாவிக்காத பட்சத்தில் குழந்தைகளுக்கு தொட்டலாம். இதுக்காகத்தான் எங்கள்கிட்ட எல்லாம் தாய்மாரும் நாடளாவிய ரீதியில் முதலாவது முறை அவர்கள் ஆன்டினேட்டல் கிளினிக், அதாவது மகப்பேற்று வைத்திய கிளினிக்குகளுக்கு வரையக்குள்ள அவைகளுக்கு அந்த மெட்ட டெஸ்ட்டுகளோட ஹெச்ஐவி டெஸ்ட்டும் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் ஹெச்ஐவி மட்டும் இல்லை சிவிலிஸ் என்ற ஒரு பரிசோதனைகளையும் செய்து இதில் ஏதாவது பிள்ளை இருந்தால் அந்த தாய்க்குடனடியாக மருந்துகளை கொடுப்போம். அந்த மருந்துகளை கொடுக்கக்குள்ள தாய் மருந்துகளை சரியான முறையில் உட்கொண்டாண்டா அவட வைரஸோட எண்ணிக்கை குறைஞ்சு கொண்டு வரையக்குள்ள குழந்தைக்கு தொற்றாது. இப்போ எங்கள்ட ஒவ்வொரு வருஷமும் புதுசாக எத்தனையோ தாய்மார் அதிகமாக எங்களுக்கு ஒரு 10-16 இடைப்பட்ட தாய்மார் புதுசாக ஹெச்ஐவி தொற்றுள்ளவர்களாக கண்டுபிடிக்கப்படுகிறார்கள். ஆனாலும் தாய்மார் மருந்த உட்கொள்றதால எங்களுக்கு குழந்தைகள் ஹெச்ஐவி தொற்றுள்ளவர்களாக பிறக்க இல்லை. அந்த இதுகள் எங்களுக்கு உண்மையாகவே ஒரு வெற்றிகரமான ப்ரோக்ராம்ட ஒரு என்ன அவுட்கம் என்று தான் நான் சொல்ல வேணும். நிச்சயமாக எங்களுடைய நாட்டு மக்களை பொறுத்த மட்டிலே நாங்கள் இவ்வாறான விளக்கங்களை நாங்கள் முன்கூட்டி அறிந்திருக்கின்றோம் என்று தான் சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் சேவைகளினூடாகவும் இந்த மகப்பேற்று பெண்கள், அதாவது முதலாவது கரு தரித்த பெண்களுக்கான இந்த பரிசோதனைகளிலும் கூட இந்த ஹெச்ஐவி தொடர்பான பரிசோதனை இருப்பது அனைவருக்குமே ஒரு நன்மை பயக்கும் ஒரு விடயம் என்று தான் சொல்ல வேண்டும். டாக்டர், இன்னும் ஒரு சந்தேகம், அதாவது இப்பொழுது குறிப்பிட்ட நபர் ஒருவருக்கு இந்த ஹெச்ஐவி தொற்று இருக்கின்றது என அடையாளம் காணப்பட்டது ஒருவர், எவ்வளவு காலத்திற்குள் அவருடைய அந்த தொற்றிலிருந்து அவர் மீண்டு வருவார் அல்லது அந்த தொற்றிலிருந்து அவர் நிவாரணம் பெறுவார் என்பதை குறிப்பிட முடியுமா? ஓ, ஹெச்ஐவி தொற்று வந்து சாதாரணமாக தொட்டிட்டுன்னு சொன்னால் எங்களுக்கு ஹெச்ஐவிக்கு மருந்துகள் இருக்குது, வெரி வெற்றிகரமான மருந்துகள் இருந்தாலும் எங்களுக்கு இன்னும் பூரணமான குணமடைகிறதுக்குரிய மருந்துகள் இல்லை. அதே நேரத்தில் எங்களுக்கு இன்னும் வேக்சினும் நடைமுறையில் இல்லை. ஆனபடியாக மருந்துகளை பாவிக்க தொடங்கின பிறகு ஒரு ஆள் ஒரு சரியான முறையில் பாவிச்சாருண்டா ஒரு 6 அவர் நோமல் நிலைமைக்கு வந்து மெட்டாக்களுக்கு தொட்டை ஏற்படுத்தாமல் தானும் ஒரு நோமலான வாழ்க்கையை வாழலாம். ஆனாலும் அவற்றை உடம்பில் வந்து வைரஸ் இருக்கும். அப்போது எங்களுடைய தொற்று உறுதியான பின்பு ஆக குறைந்தது சரியான முறையில் வைத்தியரின் ஆலோசனைகளை பின்பற்றினால் ஆக குறைந்த ஒரு 6 எங்களுடைய அந்த நோய் தொற்றிலிருந்து நாங்கள் விடுபடலாம். விடுபடலாம் இல்லை, சற்று குறைத்துக் கொள்ளலாம். ஆனால் வாழ்நாள் முழுக்க அவர் மருந்துகளை பாவிக்க ரெண்டு சொன்னால் வைரஸ் சப்ரஷன், அதாவது வைரஸ் குறைஞ்சு கொண்டு போய் ஒரு லெவலில் அவற்றை உடம்பில் வைரஸ் இருக்கும். ஆனால் அந்த வைரஸ் மிகவும் சொற்ப அளவில் தான் இருக்கும். ஆனால் பெரிய அளவில் தாக்கம் ஏற்படாது, அவருக்கு எந்த விதமான தாக்கமும் ஏற்படாது, அவர் நோமலாக இருக்கலாம். ரைட், பிறகு மருந்துகளை விடக்கூடாது. மருந்துகள் விட்டால் என்ன நடக்கும், திருப்பி வைரஸ் கூடும். அவர் சப்ரஷன், அதாவது வைரல் சொற்ப அளவில் மெயின்டைன் பண்ணி கொண்டிருப்பார். ஹெச்ஐவியில் இருக்கிற ஒரு இது இருக்குது என்னன்னு சொன்னால் முழுமையாக குணமடைய எங்களுக்கு மருந்து இன்னும் இல்லை. அதே நேரத்தில் அதை தடுக்கிறது, இப்போ கோவிட் எல்லாம் வந்தது உடனே வேக்சின் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹெச்ஐவி 40 இருக்குது, வேக்சின் இல்லை. இப்போ அந்த வேக்சின் இல்லை இருந்தாலும் இப்போ தான் நிறைய வேக்சினுக்குரிய வேலைகள் எல்லாம் நிறைய நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் எல்லாரும் பாவிக்கிற அளவுக்கு இல்லை. ரைட்,
அப்போ இந்த ரெண்டும் இல்லாதபடியாக ஹெச்ஐவி தொட்டு வந்தால் என்ன செய்ய வேணும், தொட்டினால் மருந்துகளை பாவிச்சு கொண்டும் விடாமல் பாவிக்க வேணும். விடாமல் பாவிச்சு கொண்டால் அவர் சுகதேகியாக இருப்பார். சாதாரணமாக மற்ற வருத்தங்கள் மாதிரி பிரஷர் மருந்து குடிக்கிறது, டயபெட்டிஸ் மருந்து குடிக்கிறது அந்த மாதிரி குடித்தா சுகதேகியாக இருப்பார். அதே நேரத்தில் மெட்டாக்களுக்கு தொத்த மாட்டார், தொட்டை ஏற்படுத்த மாட்டேன். உண்மையில் இந்த ஹெச்ஐவி தொற்று இருக்கின்ற ஒரு நபர் நீங்கள் குறிப்பிட்டது போல வைத்திய ஆலோசனை பிரகாரம் மருந்துகளை உட்கொள்ள வேண்டும், குறிப்பாக அவருடைய உணவு பழக்க வழக்க முறைகளில் எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் சொல்லுகிறார். உணவு பழக்க வழக்கம் அண்டேக்குள்ள ஹெச்ஐவி கண்டு ஸ்பெஷலாக அது வந்து ஒரு தொற்று நோய், அதனப்படியாக தொற்று நோய் உள்ள ஆக்கள் அப்படியும் மருந்துகள் குடிக்கக்குள்ள சத்துள்ள உணவுகளை உண்ணோனும், அது வந்து எல்லா தொற்று நோய்களுக்கும் இருக்கிற மாதிரி தான் சத்துள்ள உணவுகளை ஒன்று மரக்கறி அது மீன் முட்டை இறைச்சி அந்த மாதிரியான புரதங்கள் அந்த ஒரு சமனான உணவுகளை உண்ண வேணும், அது முக்கியம். அதே நேரத்தில் நான் முதல் சொன்னேன் தானே இப்போ ஹெச்ஐவி சாகிற வருத்தம் இல்லை, கண்டுபிடிச்சா பயமான வருத்தம் இல்லை. சாதாரணமாக ஒரு நாள்பட்ட மருத்தம்ண்டு தான் கண்டுபிடி நாங்கள் கருதுகிறோம். அப்போ கண்டுபிடிச்சா அவர் மருந்துகளை பாவிச்சா அவர் வாழ்கிற நாள் முழுக்க வாழலாம், 90 வயசா 80 வயசா வாழ்கிற நாள் முழுக்க வாழலாம். அப்போ இப்போ வந்து நிலைமை என்னன்னு சொன்னால் ஹெச்ஐவியோட வயசாகிறபடியாக வயசோட வர வருத்தங்கள் இருக்கும், ப்ரெஷர் டயபெட்டிஸ் அதுகளோட ஹெச்ஐவி இருக்கலாம். அப்போ அதுக்குரிய உணவுகள் அது தொட்டேக்குள்ள அந்த மாதிரியான வருத்தங்கள் வரையக்குள்ள உணவுகளை எப்படி நாங்கள் கையாள வேணும், அதுகளை பாவிச்சோம்னு சொன்னால் நார்மலாக ஒரு நார்மல் லைஃப் தான் நார்மல் லைஃப் வாழலாம். சரி, இந்த ஹெச்ஐவி தொற்றை பொறுத்த மட்டிலே உலகளவில் பலராலும் பேசப்படுகிறது, ஒரு பல நாடுகளில் இது தொடர்பான பல வேலைத்திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது, ஆங்காங்கே மருந்துகளும் கண்டுபிடிப்பதற்கான ஆயத்தங்கள் செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆகவே இலங்கையோடு பிற நாடுகளை ஒப்பிடுகின்ற பொழுது இந்த ஹெச்ஐவி தொற்று விகிதமானது அதிகமாக இருப்பது ஆண்களுக்கா அல்லது பெண்களுக்கா, அல்லது இந்த இலங்கையினுடைய நோய் தொற்றாளர்களின் விகிதம் பற்றி எங்களுக்கு குறிப்பிட முடியுமா? இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் இன்னும் ஹெச்ஐவி தொற்றாளர்கள் வந்து குறைஞ்ச வீதத்திலான் இருக்கிறார்கள். ஆனாலும் நாங்கள் அதை பற்றி சந்தோஷப்படக்கூடாது. என்னென்று சொன்னால் தொற்று விகிதம் வந்து எங்களுக்கு உண்மையிலேயே எப்படி தொற்று வீதம்னு சொன்னால் நாங்கள் டெஸ்ட் பண்ணினா தான் நாங்கள் தொற்று வீதத்தை பார்க்குறோம். டெஸ்டிங் கூட பரிசோதனை செய் பரிசோதனை எண்ணிக்கை கூட எங்களுக்கு இந்த கண்டுபிடிக்கிற ஆக்கள்கிட்ட எண்ணிக்கை கூடும், ரைட். தொற்று வீதம் குறைவாக தான் இருக்குது. அந்த தொற்று வீதத்துக்குள்ளேயும் ஆண்களையும் பெண்களையும் ஒப்பிட்டம் என்று சொன்னால் ஆண்கள் கூடுதலாக இருக்கிறார்கள். ஒரு 3-2 ஆணும் 3-1 பெண்களுமாக இருக்கிறார்கள். அதிலேயும் ஆண்களுக்கு இடையில் இருக்கிற தொற்று வீதம் இப்போ வேறு கூடிக்கொண்டு போகுது.